இந்த தான் நியூஸ் பேப்பரில் வெளியான இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறு பணியிடங்களை நியமிக்கிறதுக்கு தமிழக அரசிடம் மின்சார வாரியம் வந்து அனுமதி கேட்டுருக்காங்க வழக்கமாக கேட்குற மாதிரி கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மொதல் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் மின்சார வாரியத்தில் எட்டாயிரம் பிரிவு ஊழியர்கள் அதாவது ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் புதுசாக நிறுவுகிறாங்க அப்படின்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்புறம் வந்து லைன்ஸ்லாம் இருக்குல்ல அது அந்த மாதிரி ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குற கலப்பிரிவு ஊழியர்கள் எட்டாயிரம் பேரும் அதே மாதிரி நானூறு உதவி பொறியாளர் அதாவது அசிஸ்டண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக எட்டாயிரத்தி நானூறு பேரை நியமிக்க தமிழக அரசிடம் வந்து இவங்க அனுமதி கேட்டிருக்காங்க டிஎன்இபியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு ரெண்டு லட்சம் பணியிடங்களில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது அதில் இப்போ நிலவரப்படி கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து பணிபுரிகிறாங்க மீதி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பதாயிரம் காலிப்பயிடங்கள் வந்து தற்போது டிஎன்இபியில் இருக்குது ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வேக்கன்சிஸில் இந்த களப்பிரிவு அதாவது ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கறதுல மட்டும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வேக்கன்சி காலியாக இருக்குது இதனால தான் இந்த ஒரு வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கு உடனே நீங்கள் அனுமதி தரணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஏன் அப்படின்னா புதுசாக பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு எல்லா வீட்லேயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க புதுசாக வீடு கட்டுறவங்க அப்புறம் வந்து புது புது ஏரியாக்களில் புது இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த கலை பிரிவில் வேலை பார்க்குறதுக்கு தான் மிக பனிச்சுமை இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் பார்க்குற வேலையை ஒரு ஆள் பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பணியிடமும் வேக்கன்சியாக இருக்குது அதனால தான் அதில் ஒரு நானூறு பணியிடங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரநூறு பேர் ஓய்வு பெற போகிறாங்களா இப்போ ஓய்வு பெற போகிறாங்க அப்படின்னா அவங்களோட வேக்கன்சிஸுமே இன்னும் பேடப் ஆயிரும் அதோட முக்கியமான காரணம் அவங்க பண்ணிகிட்டு இருந்த வேலையும் இப்போ பண்ண ஆள் இல்லாமல் இருக்கும் அதனால தான் விரைவில் நீங்கள் அனுமதி தரணும் நோட்டிஃபிகேஷன் விட்டு இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்தையுமே நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக கேட்டிருக்காங்க இந்த கள பிரிவில் உள்ள எட்டாயிரம் வேக்கன்சிஸ்க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா ஐடிஐ முடிஞ்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அதாவது ஏஇில இருக்கக்கூடிய அந்த நானூறு பதவிக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா பி இபி டெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதாவது டிஏ டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வேக்கன்சிஸ் வீடும் அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா தான் இருக்கு அதுவும் இருந்து ஒரு கருத்து சொல்றாங்க இப்போ நீங்க புதுசாக ஆட்களை எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான செலவை சமாளிக்க ஏற்கனவே மின்சார வாரியத்தில் இருந்த பல பதவிகளை வந்து ரத்து பண்ணியிருக்கோம் அதனால அதுவும் இதுவும் காம்படிசேட் ஆகிடும் தயவுசெய்து புது பணியிடங்களை எடுங்க நாங்கள் எப்போதும் வழக்கமாக கேட்குற மாதிரி நீங்கள் இதை கிடப்பில் போட்டுடாமல் நீங்கள் முறை விரைவில் பார்த்திங்கன்னா இதுக்கான ஒப்புதல் அளித்து எங்களுக்கான ஆட்களை கொடுங்க அப்படிங்கிறத ஒரு மின்சார வாரியம் வந்து தமிழக அரசுக்கிட்ட கேட்டிருக்காங்க என்னையை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு வழக்கமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இதை விட ஓப்பனாக வந்து கேட்கவே முடியாது ஸோ இந்த அளவுக்கு பனிச்சுமை இருக்குது ஸோ நீங்கள் பல பணியிடங்களை வந்து நாங்கள் ரத்தம் பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போது அத்தியாவசியமாக மின்சார வாரியத்தில் தேவைப்படக்கூடிய பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐடிஐ முடித்தவங்க பிபிடெக் முடித்தவங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் டிஏ அப்படிங்கிறதும் அப்படியே வந்து பெண்டிங்லயே இருக்குது ஸோ நீங்கள் ஐடிஐ பிபிடெக் டிப்ளமோ அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இது தொடர்பாக எந்த ஒரு சின்ன அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்ன படிக்கணும் என்ன வயது வரும்போது என்ன சம்பளம் இது போன்ற ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாகவும் நான் வீடியோ விரைவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் டிஎன்இபி தொடர்பாக வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்